ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி 5/4/2019 வெள்ளிக்கிழமை வாரத்தோட இறுதி நாள், ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு, க்ளோஸ் ஆன மார்க்கெட்டில் நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள், தகவல்களை பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 ரெண்டு நாள் லாஸுக்கு அப்புறமா 67 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 11,665 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபிசிக்கலாஜிக்கலான 11,600 தாண்டி க்ளோஸ் ஆனது மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம். 34 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும், சாரி அட்வான்ஸாகவும் 16 ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் நிஃப்டி 50 க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டைசஸ் வைஸில் இன்றைக்கி எல்லா இண்டைசஸுமே, நிஃப்டி 50, நிஃப்டி 100, நிஃப்டி 200, 500, மிக் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. செக்டரல் வைஸில் பேங்க் செக்டர் 179 புள்ளிகளுக்கு மேலே பாசிட்டிவாக 30,084 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆட்டோ செக்டர், ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, மீடியா, மெட்டல், ஃபார்மா, ப்ரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்எம்சிஜி மட்டும் 129 புள்ளிகள், 0.43% டவுன்லையும், பிஎஸ்சி பேங்க் வந்து 0.70% டவுன்லையும் இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதர் இண்டைசஸில் நிஃப்டி கமாடிட்டிஸ், நிஃப்டி எனர்ஜி, நிஃப்டி இன்ஃப்ரா, நிஃப்டி எம்என்சி, நிஃப்டி பிஎஸ்சி எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி கேண்டலை பொறுத்த வரைக்கும் 11,639 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11,688 வரைக்கும் ஹை போயிட்டு 11,610 அப்படிங்கிற லெவலை பிரேக் பண்ணாமல் 11,665 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு கண்டினியூ அப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வாலட்டாலிட்டி இருந்தாலும் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த கேண்டில் ஸ்டிக் ஸ்பின்னிங் டாப். ஸ்பின்னிங் டாப்பை பற்றி தெரியணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு நீங்கள் நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலில் போயிட்டு சர்ச்சில் டாப் அப்படின்னு கொடுத்தீங்க, இல்லை ஸ்பின்னிங்னு கொடுத்தீங்கனாலே ஸ்பின்னிங் டாப் பற்றின கேண்டில் வந்துடும். இதில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்டாக படிச்சுக்கோங்க. இதில் நம்ம பீரிஷ் ஸ்பின்னிங் டாப், புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் எல்லாத்தையும் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா அப்பர் பாடி லோயர் பாடி ஈக்குவலாக இருக்கும், நடுவில் இருக்கிற இந்த பாடி வந்து நமக்கு ஒரு ஈக்குவலாக ஒரே லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புல்லிஷ் கேண்டில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒரு ஒரு வாலட்டாலிட்டிக்கு அப்புறமா மார்க்கெட் ஒரு கோணத்தில் போகலாம். ஸோ கண்டினியூ பையிங், ஒரு கண்டினியூ பாசிட்டிவிட்டியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேரிஷ் கேண்டில் ரெட்டில் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா கீழே இறக்கம் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ செல்லர்ஸும் பையர்ஸும் மார்க்கெட்டை நகர்த்தலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஸ்பின்னிங் டாப் இருக்கும். ஸோ ஸ்பின்னிங் டாப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இப்போ நமக்கு ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப்பை பதிவு செஞ்சுருக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவிட்டியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பின்னிங் டாப்பில் நம்ம புரிஞ்சுக்கணும். இது டெக்னிக்கலாக, ஸோ ஃபண்டமெண்டலாக மார்க்கெட் வந்து எப்படி வேணாலும் நகர்ந்து போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில சேஞ்சஸ் வரும், அந்த சேஞ்சஸை நம்ம அப்பப்போ அன்னன்னைக்கு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த கேண்டிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபிசிக்கலாஜிக்கலாக ஒரு ஸ்ட்ராங் க்ரூஷியல் சப்போர்ட்டான 11,550 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணாமல் இருந்ததுன்னா மார்க்கெட் பாசிட்டிவாக கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டி 30,013 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 30,165 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 29,853 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 30,084 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவல் வந்து நமக்கு 30,000 அப்படிங்கிற லெவலில் தக்க வச்சுக்கிட்டது இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கும் பாசிட்டிவான விஷயம்னே சொல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது 1,500 ஸ்டாக் வந்து பாசிட்டிவாகவும், 1,049 ஸ்டாக் டிக்ளைனாகவும், 165 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்றைக்கி ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. ஸோ வாரத்தோட இறுதியில் பாசிட்டிவ் கேண்டலில் கொடுத்தது நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸ்டாக் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு ஒரு ஃபண்டமெண்டலாக நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஒரு ப்ரைமரி ட்ரெண்ட் வந்து குட்டாக இருக்குது. ஆல் டைம் ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையை வந்து டச் பண்ணது ஒரு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து இப்போ ஒரு நர்வஸில் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் குறிப்பிடுறாங்க. ஸோ நர்வஸில் இருக்கும்போது மார்க்கெட் எந்த பக்கம் வேணாலும் மூவ் ஆகலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஆல் டைம் ஹையை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த அந்த ஹையை அச்சீவ் பண்ணுறதுக்கு
குறைஞ்சது நமக்கு வந்து செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் 140 ட்ரேடிங் செக்ஷனுக்கு மேல தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹையை அகெயின் பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் 12,000 அப்படிங்கிற லெவலில் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருக்குது. அந்த லெவல் அது ரீச் பண்ணாமல் மார்க்கெட் ஒரு பவுன்ஸ் கொடுத்துக்கிட்டே போச்சுன்னா அகெயின் மார்க்கெட்டில் ஒரு வாலட்டாலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த மந்த் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த மார்ச் மந்த் வரைக்கும் நமக்கு இந்த எலெக்ஷன் பிஸி அது இதுன்னு அந்த ப்ரெஷர்லாம் மார்க்கெட்டில் இருந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக போயிருந்தாலும் இதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்டு அதுக்கப்புறமா எலெக்ஷன் இதெல்லாம் மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போன வாய்ப்புகள் இருக்கும். அதை பொறுத்து மார்க்கெட்டில் சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இன்வெஸ்டர்ஸ் வந்து கவனமாக இந்த இடத்துல மார்க்கெட்டை கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஜோதி லெபாரிட்டிஸ் ஸோ 6% வந்து கெயின் ஆகியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா குளோபல் புரோக்கரேஜ் ஃபார்ம் இவங்க வந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்தது இந்த பங்குக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். நம்ம நேற்று கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி பார்த்துருந்தோம். கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 7% இன்னைக்கு ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் அவங்க வந்து வண்டர்ஸ் பிளேஸ் ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு அடிஷ்னலாக நியூ ரெசிடென்டல் ப்ராஜெக்டை வந்து மும்பையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதோட பங்கு விலை 7% ஏறி இருக்கு. சிப்லா ஸ்டாக்கு 2% ஏறி இருக்கு. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக வந்தது அந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவ் நியூஸு. பல்ராம் சீனி மில்ஸ் ஸோ இது வந்து 5% இன்னைக்கு கெயின். அதுக்கு காரணம் போர்டு வந்து ஒரு பைபேக் கொடுத்துருக்காங்க 147 crore மேலே ஒரு ஸ்டாக்குக்கு 175. ஸோ இது வந்து பல்ராம் சீனி மில்க்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கவனிக்க வேண்டிய பங்குகள் இன்றைக்கி டாடா ஸ்டீல் 3% மேலே பாசிட்டிவாக இருக்குது. ட்ரேட் ஆகி டாப் கெய்னர்ஸில் இருக்குது அல்ட்ராடெக் சிமெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹிண்டால்கோ, JSW ஸ்டீல், வேதாந்தா, ஹெச்ஆர் மோட்டார்ஸ், IOC, சிப்லா, கிரேசிம். இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி டாப் கெய்னர்ஸில் இருக்குது. 1.5% மேலே எல்லா பங்குகளும் உயர்ந்திருக்கு. டாப் லாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பவர் கிரிட் 1% இன்றைக்கி டவுன் ஆயிருக்கு. 200 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன இந்த பங்கு இன்றைக்கி 196.35 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஜி என்டர்டெயின்மெண்ட், பிரிட்டானியா, SBI பேங்க், டாக்டர் ரெட்டி, NTPC, ஹீரோ மோட்டார் கம்பெனி, எஸ் பேங்க், HCL டெக், சன்ஃபார்மா இந்த நிறுவனங்கள் இன்றைக்கி நிஃப்டி 50 டாப் லாஸஸாக இருக்காங்க. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 ஐடியா, ABB, SBI லைஃப், ACC, செயில், HDFC லைஃப், ஹின் பெட்ரோ, ICICGI, ஹின்சிங், அம்புஜா நிமெட் டாப் கெய்னர்ஸ் ஆகவும், டாப் லாஸஸாக பவர் கிரிட் CICRE, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், கால்பால், டாபர், ஹேவல்ஸ், இண்டிகோ, கான்கர், கோட்ரேஜ் சிபி, BHEL, NHPC இந்த நிறுவனங்கள்லாம் நெக்ஸ்ட் 50 டாப் லாஸஸாகவும் இருக்காங்க. இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக ட்ரேடான பங்குகள்னால் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நியூஸ் வந்தது, லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கும் இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸும் மெர்ஜ் ஆக போகிறாங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி இந்த பங்கு வந்து இதை பற்றி நம்ம தனியாக ஒரு நியூஸில் பார்க்கலாம். ஸோ வேல்யூ வந்து 0.96% சேஞ்சஸ் வேல்யூவில் நடந்திருக்கு. DHEFL, ரிலையன்ஸ், எஸ் பேங்க், SBI பேங்க், டாடா மோட்டார்ஸ், TCS, டாடா ஸ்டீல், HDFC, ஜெஸ்டைல் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி வேல்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் ஐடியா, DHEFL, சவுத் இந்தியன் பேங்க், PC ஜுவல்லர், செயில், டாடா மோட்டார்ஸ், PNB, ஆர் பவர், எஸ் பேங்க், சுஸ்லான் இந்த பங்குகள் எல்லாமே இன்றைக்கி வால்யூமில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. 52-week ஹையை இன்றைக்கி 14 ஸ்டாக்ஸ் டச் பண்ணியிருக்கு. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட், எடில்வைஸ் ETF, கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் HDFC, அதுக்கப்புறமா DSP லிக்விடிட்டி ETF, ரிலையன்ஸ் ETF, SRF லிமிடெட். 52-week லோவும் மொத்தம் 33 பங்குகள் அரைஞ்சிருக்காங்க. அதில் கவனிக்க வேண்டியது MSTC, அதுக்கப்புறம் ஷாப்பர் ஸ்டாப் லிமிடெட், VST டைல் டில்லர்ஸ் ஃபேக்டர்ஸ் லிமிட்டெட்லாம் 52-week லோவை டச் பண்ணதில் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளாக இருக்குது. ஸோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த வீக் மார்க்கெட் எப்படி முடிந்தது, இந்த வீக் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தனித்தனியாக பார்க்கலாம். இப்போ தற்சமயம் நம்ம கவனிக்க வேண்டியது யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குது மார்க்கெட். யூரோப்பியன் மார்க்கெட் FTSE, CAC, டேக்ஸ் மூணுமே பாசிட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நிக்கி, SGX, நிஃப்டி, தாய்வான், ஹேங்ஸங் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கிறது நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் தற்சமயம். அதே மாதிரி குளோபல் வைஸ் கமாடிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கமாடிட்டியில் க்ரூட் ஆயில் 0.03% பாசிட்டிவாக 61.83 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. மற்றபடி கோல்ட், சில்வர், இந்திய
கமாடிட்டியில் ஒரு பாசிட்டிவிட்டியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் 28 புள்ளிகள் நெகட்டிவாகவும், அதுக்கப்புறம் அலுமினியம் லெட் வந்து நெகட்டிவாக இருந்தாலும், நேச்சுரல் கேஸ் காப்பர் நிக்கல் ஜிங்க் எல்லாம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ இன்றைக்கி எப்படி முடிவடைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 69.22 ரூபாய் .65 65 காசுகள் உயர்ந்து .09% உயர்ந்து யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 69.22 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக நம்ம முடிவடைந்த மார்க்கெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல். ஸோ இன்னொரு விஷயம், நாளைக்கு கரூரில் நம்ம வந்து ஒரு டைரக்டர் ட்ரைனிங் செக்ஷன் மாதிரி ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நேரில் வந்து எங்களுக்கு நிறைய குவைரிஸ் இருக்குது. ஸோ நேரில் வந்து ஏதாவது நேரில் பங்குச்சந்தை பற்றின பயிற்சிகள் ஏதாவது கொடுப்பீங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம கரூரில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் வாங்க, கண்டிப்பாக கரூர் மக்கள் அனைவரும் இதில் கலந்துக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கும் நமக்கு, சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கும், ஆனால் நம்ம யாரை போய் கேட்குறது அப்படியே நமக்கு தெரியாது. ஸோ இது வந்து ஃப்ரீ தான். நீங்கள் இதில் வந்து 11:00 AM இருந்து 1:00 PM வரைக்கும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் ஃப்ளோரு விவி டவர் கோவை ரோட்டில் இருக்குது. நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில் பண்ணிங்கனாலே உங்கள் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு கால் பண்ணி அட்ரஸை கிளியராக சொல்லுவாங்க. உங்களுக்கு அதில் வந்து உங்களுக்கு லேண்ட்மார்க் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு காலையில் 11:00 அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு நிச்சயமாக இந்த 3 hours வந்து ஒரு வேல்யூபிளான டைமாக இருக்கும். உங்களுக்கு நிறைய தகவல்கள் நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட்டு ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.